ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் அனித் விக்னேஷ். சொன்ன மாதிரியே இன்னிலேருந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குரூப் டியோட பிஇடி 19-1 இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி மொத்தம் அந்த 5-5 ஷிஃப்ட்டுமே கம்ப்ளீட்டும் ஆயாச்சு. இன்றைக்கான ரிசல்ட்ஸும் வந்தாச்சு. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எத்தனை பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க, யார் குவாலிஃபைட் யார் நாட் குவாலிஃபைட், இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இப்போ ஆர்ஆர்சி MAS.in வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இங்கே வந்தீங்க அப்படின்னா கிளிக் இயர் பிஇடி ரிசல்ட் 19-1-2023 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்துடும். இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட் பிடிஎஃப் செட்டு நான் நம்ம டெலகிராமில் போடுறேன். டெலகிராமில் நீங்கள் செலக்டா அப்படின்னு பார்க்கணுன்னா அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் பிடிஎஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 19-1 இன்னைக்கு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்களான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் சதன் ரயில்வே சென்னை சென் நம்பர் RRC 01/2019 லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி டேட் 19-1-2023 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா 3071 3071 பேர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க, பாஸ் ஆகியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பிஇடி அட்டன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி குவாலிஃபை ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக அவங்களோட கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ரிசல்ட் போயிருந்தது, அதாவது அவங்க குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படிங்கிறது நீங்கள் அதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட்ஸ் பார்க்காதவங்க இதுலேயும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 3071 பேர் குவாலிஃபை ஆகியிருந்தாலும் அவங்களோட லிஸ்ட்டு இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, வரிசையாக நம்பராக போட்டிருந்தாங்க. ஸோ குவாலிஃபை ஆன அந்த 3071 பேரோட அந்த லிஸ்ட்டு இந்த 23rd பேஜ் 23rd பேஜோட முடியுது. 24th பேஜில் தான் நாட் குவாலிஃபைடு யார் யார் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருந்தாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்ஸில் சதன் ரயில்வே சென்னை சென் நம்பர் RRC 01/2019 லிஸ்ட் ஆஃப் நாட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி டேட் 19-1-2023 கேண்டிடேட் நாட் குவாலிஃபைடு வந்து பார்த்திங்கன்னா 1419. ஸோ 1419 பேர் குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேரை குவாலிஃபை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது ரெண்டு ஃபிசிக்கல் ஈவெண்ட்டும் கரெக்டான டைமுக்கு முடிக்க முடியாதவங்க நிறைய பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாஸ் பர்சன்டேஜ் ஃபெயில் பர்சன்டேஜ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபிசிக்கல் எப்படியெல்லாம் நடந்துச்சு, நாளைக்கு ஃபிசிக்கல் போகிறவங்க எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி அதாவது 19-1-2023 பிஇடி ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. எல்லா ஷிஃப்ட்டும் சேர்ந்து எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3071, நாட் குவாலிஃபைட் பார்த்தீங்கன்னா 1491. ஸோ இதிலேருந்து டோட்டல் அப்பியர் நான் எடுத்தேனா 4562. பர்சன்டேஜ் எடுக்கும்போது பாஸ் பர்சன்டேஜ் 67.something வந்தது. நான் அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்து வச்சிருக்கேன், 67. அதே மாதிரி இங்கே 32.6something வந்திருந்தது, 33 எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பாஸ் அண்ட் ஃபெயில் பர்சன்டேஜ் இருக்கும்போது ஃபெயில் பர்சன்டேஜ் ரொம்பவே அதிகமாகவே இருக்கிறதுனால இனி ஃபிசிக்கல் போகிறவங்க, அடுத்தடுத்த நாள் ஃபிசிக்கல் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, மறக்காமல் ஃபிசிக்கல் போங்க. இன்றைக்கி ஃபிசிக்கல் முடித்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தது என்னென்னா மெஜாரிட்டியாக நார்த் இந்தியன்ஸ் தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஷிஃப்ட்டு தான் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க, செகண்ட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க, தேர்ட் ஷிஃப்ட் இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஷிஃப்ட்டுக்கு வேணாலும் உள்ளே போனாங்க, மிக்ஸ்டாக நடந்தது. அதே மாதிரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனில் பயங்கர ப்ராப்ளம் இருந்ததால் முதல்ல ஃபிசிக்கல் முடிச்சிருங்க அப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் முடிஞ்ச பிறகு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனே பண்ணாமல் எக்ஸிட்டில் வெளியமைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பிஇடி அட்டன் பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் அதனால தான் பிஇடிக்கு முன்னாடி நாளே சொல்லியிருந்தேன், நீங்கள் போய் இறங்கும் போது அந்த அட்மாஸ்ஃபியரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர க்ரௌடாகவும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் பயப்படாதீங்க, ரொம்ப நம்பிக்கையோட பாசிட்டிவாக போங்க. வரக்கூடிய பிஇடி ஷிஃப்ட்ஸ்லலாம் இதை விட பாஸ் பர்சன்டேஜ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ இனிமேல் போகிறவங்க எல்லாருக்கும் சம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ பிஇடி முடிச்சவங்க இவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, செலக்ட் ஆகிருக்காங்க, நாட் குவாலிஃபை ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மைண்டோட பாசிட்டிவாக போங்க. லைக் நீங்கள் 10:00 ஷிஃப்டாக இருந்தாலும் நீங்கள் பிஃபோராக போகிறது நல்லது, ஏன்னா எப்போ போனாலும் உள்ளே அலோவ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு. ஸோ உங்களுக்கு பிஇடி தனியாக கண்டக்ட் பண்ணிடுவோம், தனியாக மீன்ஸ் அதாவது உங்கள் ஷிஃப்ட் இல்லாமல் வேறு ஷிஃப்ட்டில் நீங்கள் உள்ளே போனாலும் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. தென் மற்ற விஷயங்கள்லாம் நான் சொன்ன மாதிரி தான், கிரவுண்டோட லென்த்து 400 மீட்டர். ஸோ 2.5 ரவுண்ட்ஸ் வந்து உங்களை ரன் பண்ண வைப்பாங்க. மற்றபடி லைக் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டீல கையில் காலில் ரெண்டுமே சிப் வந்து கட்டுவாங்க, இந்த தடவை அதிலலாம் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டே ரெண்டு சிப் தான் கட்டினாங்க
காலில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. மற்றபடி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் ஃபிசிக்கல் நடத்துகிற ஈவெண்ட் அது இது தனியான்னு சொல்லி இருந்ததுலாம் சேம் தான். ஓகேவா? ஸோ சாண்ட் பேக் ஈவெண்ட், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் சாண்ட் பேக் ஈவெண்ட் இருந்தது இல்லையா, அதில் சாண்ட் பேக் கீழே தான் இருந்த மாதிரி சொன்னாங்க. கீழே நிறையா சாண்ட் பேக்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதில் நம்ம போகும்போதே மேலே எந்த சாண்ட் பேக் இருக்கோ அதை எடுத்துக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப கீழே இருக்கிற சாண்ட் பேக்கை எடுக்கிறத விட அப்படின்னு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. சாண்ட் பேக் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதில் எல்லாருமே குவாலிஃபை ஆகிடுறாங்களாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சாண்ட் பேக் ஈவெண்ட்லாம் எல்லாருமே குவாலிஃபை ஆகிடுவாங்க. ரன்னிங் இருக்கு இல்லையா, 1000 meters ரன்னிங்கில் தான் நிறைய பேரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 4 minutes 15 seconds அந்த 1000 meters நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஈவினிங் வர லிஸ்ட்லேயே உங்களோட நம்பர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட டிவி அண்ட் மெடிக்கல் ரொம்பவே சூப்பராக நடந்து ஃபைனல் அப்பாயின்மெண்ட்டும் ஆகும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு ஃபிசிக்கல் முடித்தவங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.